கள்ளக்குறிச்சியில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ். கருணாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க கோரி பேரவையில் அதிமுகவினர் அமளி. சபாநாயகர் எச்சரிக்கையையும் மீறி அமளியில் ஈடுபட்டதால் துண்டுக்கட்டாக வெளியேற்றம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, பாமக, நாம் தமிழர் உட்பட 64 பேர் வேட்புமனு தாக்கல். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் அளித்த ஜாமீனுக்கு இடைக்கால தடை. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சிகளிக்கும் பீராணம் ஏரி. சென்னைக்கு வினாடிக்கு 73 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.